உன் குறைவுகளை கர்த்தர் இதுவரை நிறைவாய் மாற்றின தேவன் மீதி இருக்கிற நாட்களிலும் கர்த்தர் நிறைவாய் மாற்றப் போகிறார். ஒரு ஆமென் சொல்லுமே. உலகத்தில் இருக்கிற உன்னை பார்த்து உன் குறைவுகளை மட்டுமே பேசுவார்கள். தேவன் உன்னிடத்தில் இருக்க நிறைவை பார்க்கிறவராக. ஒரு ஆமென் சொல்லுமே. எவ்வளோ விசேஷமானவர் அவர், எவ்வளோ ஸ்பெஷல் பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கவங்க உன் வாழ்க்கையில் இருக்க குறையதான் பார்ப்பாங்க, சுட்டி காட்டினே இருப்பாங்க. நீ வேஸ்ட்டு, நீ ஒன்றும் இல்லை, நீ வெறும் காகிதம், நீ குப்பைன்னு. ஆனால் கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷத்தை, உனக்குள்ளே இருக்க குணாதிசயங்களை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே, சொல்லுங்களேன். குறைவுகளை நீ நிறைவாக்கி நீ நன்றி, உமக்கு நன்றி. என் வறுமைகளை நீ செழிப்பாக்கி நீ நன்றி, உமக்கு நன்றி. சொல்லுவோமா? குறைவுகளை நீ நிறைவாக்கி நீ நன்றி, உமக்கு நன்றி. என் வறுமைகளை நீ செழிப்பாக்கி நீ நன்றி, உமக்கு நன்றி. அல்லே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுமா? அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய நாளை தந்தவரே, புதிய கிருபை அளிப்பவரே, புதிய நாளை தந்தவரே, புதிய கிருபை அளிப்பவரே. கரங்களை கட்டி கர்த்தர் மகிமை செலுத்துமா? கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுகிற தேவனா இருக்கிறாமே. ஒரு அலையிலே சொல்லுமா? யோசிச்சு பாருங்க, நம்ம ஏதோ ஒரு மூலையில இருக்கிறோம் இந்த உலகத்துல. இந்த இந்தியாவில கூட பாத்தீங்கன்னா அந்த வாழ்ல தொங்குற இடத்துல தான் இருக்கோம் நம்ம. ராமேன் சொல்லுமே. இந்தியாவில் நம்ம தொங்குற இடம் இருந்தாலும் நம்ம தேசத்தை பார்த்தா, நம்ம நாட்டை பார்த்தா நார்த்துக்கு என்ன இருக்கும்? கதி கலங்கும். ராமன் சொல்லுமே, எங்கே போடுற திட்டமும் இங்கே என்ன பண்ணல, பழிக்காது. ஒரு ராமன் சொல்லுமே. ஏன்னா இங்கே ஆதி அப்போஸ்தலர் வாழ்ந்த இடம். ஒரு ராமன் சொல்லுமே, ஒரு அலையிலே சொல்லுமே. தேவன வார்த்தையை இந்தியாவில் முதலாவது விதைச்ச இடம் தமிழ்நாடு. கரங்களை திட்டி கத்திரமாய் சொல்லுமா? ராமன் சொல்லுமே. அதனால தான் கர்த்தர் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் இந்த மாதம் உயர்த்த போகிறார். ராமன் சொல்லுமே. கைகளை வைங்களே இடத்துல சொல்லுவோமா? அறிமுகம் இல்ல என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு எனக்கு பின்னணியாய் இருப்பவரே. சொல்லுங்களேன். அறிமுகம் இல்ல என்னிடம் வந்து ஒரு மனமாய் கரங்களை தட்டுவோமா? திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் கரங்களை எல்ஷடாய் சர்வ வல்லவ என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவ என்னை பெருக செய்யும் பெரிய தெய்வமே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. எத்தனை பேர் வந்தாலும் சரி, அநேக ராஜ்யங்கள் எழுப்பினாலும் சரி, கர்த்தர் உன் மேல் வைத்திருக்க அபிஷேகத்தை ஒரு நாள் எடுக்க முடியாது. உனக்கென்று கொடுக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை ஒருவரும் பிடுங்க முடியாது. எல்லா கண்களை மூடி, கண்களை மூடி. எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. ஆனாலும் தயவாய் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல்ஷடாய் சர்வ வல்லவர் தாண்டி வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்லாம் எந்திரிச்சு நின்று, எல்லாம் எந்திரிச்சு நின்று. என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி.
இயேசுவே நம்முடைய வல்ல மரங்கட்டும் ஆண்டவரே, கரங்களை தட்டி கரங்களை தட்டி, அவர் ரத்தத்தினால் நம்ம மீட்டெடுக்கப்பட்டோம். அவர் ரத்தம் உன்னை தொட்டு கொண்டிருக்காம அவர் ஆராதனைக்கு நேரம் கடந்து போகிறோம். எந்த பாரம் எதுவாக இருந்தாலும் அப்படி இறக்கி வச்சுட்டு, எந்த பலவீனம் வந்தாலும் கத்தர் பார்த்து கொள்ளுவார்னு சொல்லி இறக்கி வச்சுட்டு தேவாவியை நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற எல்லாம் அவருக்காய் மரியாதை கொடுப்போமா, அவரை கனப்படுத்துவோமா. மரியாதைக்குரியவர், மகிமைக்குரியவரே, நம்ம கனப்படுத்துமா, எந்திரிச்சேன் என்று சொல்லுமா. கரங்கள் இரு கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி, ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், ஆடி பாடி போற்றுவோம், அல்லேலூயா பாடுவோம். சொல்லுமா, ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், இயேசுவே ஆடி பாடி போற்றுவோம், அல்லேலூயா பாடுவோம். கரங்களை தட்டி, ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், ஆடி பாடி போற்றுவோம், அல்லேலூயா பாடுவோம். புது பாடல் என்று பாடுவோம், நம் தேவனை வாழ்த்தி பாடுவோம். கரங்களை தட்டி சொல்லுவோமா, ஜீசஸ் ஆமென், தேவனை வாழ்த்தி பாடுவோம். ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டோ. ஒரு சகோதரின் இடது கை பலவீனத்தை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டோ, ஆடி பாடி போற்றுவோம், அல்லேலூயா பாடுவோம். கவலை இல்லையே, கண்ணீர் இல்லையே, துன்பம் இல்லையே, துயரம் இல்லையே. சொல்லுமா, அவரை மீட்டெடுக்கப்பட்ட நம்ம விசுவாசத்தோடு, யூதராஜ சிங்கம் நம் இயேசு ராஜா வெற்றி மேல வெற்றி பெற்றாரே, யூதராஜ சிங்கம் நம் இயேசு ராஜா வெற்றி மேல வெற்றி பெற்றாரே. புது பாடல் என்று பாடுவோம், நம் தேவனை வாழ்த்தி பாடுவோம். சொல்லுமா, புது பாடல் இங்கு பாடுவோம், நம் தேவனை வாழ்த்தி பாடுவோம். ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், கரங்களை தட்டி பாடி பாடி போற்றுவோம், அல்லேலூயா பாடுவோம். ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், ஆமே, பிள்ளைகளாக மாற்றிவிட்டாரே, தொல்லைகள் எல்லாம் போக்கிவிட்டாரே. சொல்லுமா, பிள்ளைகளாக மாற்றிவிட்டாரே, தொல்லைகள் எல்லாம் போக்கிவிட்டாரே. சந்தோஷம் சந்தோஷம், ஆனந்தம் ஆனந்தம், இயேசு நம்மை மீட்டு கொண்டாரே. சொல்லுமா, சந்தோஷம் சந்தோஷம், இயேசு நம்மை மீட்டு கொண்டாரே. புது பாடல் இன்று பாடுவோம், நம் தேவனை வாழ்த்தி பாடுவோம். கரங்களை தட்டி பாடல் ஜீசஸ் இங்கு பாடுவோம், நம் தேவனை வாழ்த்தி பாடுவோம். கரஹதர சத்து மகத்தலபா, தேவாவியார் இறங்கி கொண்டிருப்பதற்கான நன்றி. உன் காது அடைப்புகளை கத்தர் பலவீனத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். காதல ஊசி குத்துறது போல் உன் வழியோடு வந்த சகோதரியே, உன் காதல இருக்கிற அந்த வழிகளை இயேசுவின் நாமத்துல பைத்தறிகிற ஜீசஸ் பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள். ஒரு ரஹத ரஹத ரீதரமாக, ஒரு ரஹதல சத்தலாதலிபா, இந்த வல்லம் இறங்கட்டும் ஆண்டவர, தேவாவியார் இறங்கட்டும் 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 ஆண்டவர, ஆமே. இயேசுவே சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் முடியாத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமே, நடக்க முடியாத அதிசயங்கள் உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். விசுவாசிக்கிற ஒரு கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் அநேக ஜாதிகள் காணும்படியாக உன்னை மகிமைக்கு நேர வழிநடத்த போகிறார் கர்த்தர்.
உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை கனப்படுத்தும்படியாய் கர்த்தர் முடிவெடுத்திருக்கிறார். உன் தலைவலி உன்னை விட்டு விலகுவதை உணர முடியும். உயிரிலான ஆவி உன்னை விட்டு இருவதை உன்னை விட்டு நீங்குவது உணர முடியும். இரவுல தூக்கம் இல்லாதபடி வந்திருக்க சகோதரனே, உன் கண்ணில் போடப்பட்ட தடைகள், நீ தூங்கக்கூடாதபடி உன் வாழ்க்கையில் இருக்க தடைகளை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பைத்தறிக்கிற மகளே. ஜீசஸ் இயேசுவே சொல்லுங்க, நீ என் கூட இருந்தா என்னால் எதையும் செய்ய முடியும் சொல்லுங்க. வாய்கை திறந்து நீ என் கூட இருந்தா எதையும் செய்ய முடியும்னு சொல்லுங்க. ஆமே இயேசுவே, நீ என் கூட இருந்தா எதையும் செய்ய முடியும் ஆண்டவரே சொல்லுங்க. அப்பா நீர் என் கூட இருந்தா எதையும் செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா நீர் என் கூட இருந்தா என்னால எதையும் செய்ய முடியும் ஆண்டவரே. அப்படியே ஒரு கரங்களை இருதயத்துல வைத்துக்கொண்டு உன் வலது கரத்தை வானத்துக்கென்ன உயர்த்தி உன் தலையை அனார்ந்து உயர்த்தி இந்த பரலோகத்துல இருக்க தேவனை பார்க்க போறேன். இந்த இடத்துல மூன்று தெய்வ தூதர் விழாவிக்கொண்டிருக்கிறான். அந்த தெய்வ தூதரை நீங்களும் பார்க்க முடியும். இன்னும் ஆவிக்குள்ள போக போக அந்த பரலோகத்தை இங்க காண முடியாம எதையும் செய்திடுவே, நான் எதையும் செய்திடுவே, எதையும் செய்திடுவே இயேசுவ. அஞ்சிடே நான் அஞ்சிடேனே, அன்பரே சுவின் பலனுள்ளதாலே. அஞ்சிடே நான் ஊரபகத்த ரஷத்தம் உன் பயத்தின் ஆவிய கத்து உடைக்கிற எதையும் செய்திடுவே, நான் எதையும் செய்திடுவே, எதையும் செய்திடுவே. கரங்களை உயர்த்தி எதையும் செய்திடுவே. அஞ்சிடே நான் அஞ்சிடேனே, அன்பரே சுவின் பலனுள்ளதாலே. அஞ்சிடே நான் அன்பரே சுவின் பலனுள்ளதாலே எதையும் செய்திடுவே. மகனே பயப்படாத, செய்திடுவே. கர்த்தர் உன்னோடு இருக்கும் பொழுது சொல்லுங்கள், என்னால வீடு கட்ட முடியும், என்னால வாழ்ந்து காட்ட முடியும். புயலும் ஏனை மரண இருளில் நான் நடந்தாலோ, காற்றும் காற்றை போலும் புயல் போல் பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் சரி, மரண இருளில் நான் நடந்தாலோ சொல்லுங்களேன். அஞ்சிடே நான் அஞ்சிடேனே, அன்பரே சுவின் பலனுள்ளதாலே. அஞ்சிடே நான் அஞ்சிடேனே, அன்பரே சுவின் பலனுள்ளதாலே எதையும் செய்திடுவே. வாய்களை திறந்து உணர்ச்சியோடு அந்த வார்த்தையின் வல்லமையோடு உன் கூட பக்கத்துல கத்தர் இருக்கிறார், உன் வலது பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். எரிக்கும் மதில்கள் என்னை சூழ்ந்தாலும், யோர்தான் நதி வழி மறித்தாலும், எரிக்கும் எப்படிப்பட்ட சத்ருக்கள் உன்னை சூழ்ந்தாலும் சரி சொல்லுமா, அப்பா நீ என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அஞ்சிடே நான் கண்களை மூடி உன்னை கத்தை நிரப்பிக் கொண்டிருக்கார் மகளே. உன் பாரத்தை கத்த சுமந்து கொண்டிருக்கிறேன்,
எதையும் செய்திடுவே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து என்னால் இந்த வேலையை செய்ய முடியும், என்னால் தனிமையில் என்ன வாழ்ந்து காட்ட முடியும் அப்பான்னு சொல்லுங்க. சிங்கக்கூகையில் நான் விழுந்தாலும் எரியும் நெருப்பில் என்னை போட்டாலோ உங்களோட கர்த்தர் இருந்ததுனா எப்படிப்பட்ட நெருப்பும் சரி சிங்கத்தை போல என்ற மனிதர்கள் உன ஒன்று செய்ய முடியாது. என்னை போட்டாலோ வாட்டி சிங்கக்கூகையில் நான் விழுந்தாலும் சொல்லுங்களேன் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அஞ்சிடே நான் அஞ்சிடேனே அன்பரேசுவின் கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஒரு மகத்துவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள். மகனே மகளே உன் கசப்புகளை கர்த்தர் மாற்றுகிற போதாது போதாது அஞ்சிடே நான் ஆபியே இன்னும் இன்னும் இடம் கொடு இடம் கொடு இடம் கொடு விடுதலையின் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு அன்பரேசுவின்மேலுள்ளதாலே மனிதர் என்னை கைவிட்டாலும் மனம் நுடைந்து நொறுங்கி விட்டால் வார்த்தை நிமித்தமாய் அநேக வார்த்தை நிமித்தம் உன் இருதயம் உடைந்து போயிருக்கலாம். மனம் உடைந்து நான் நொறுங்கி விட்டால் சொல்லுங்களேன் அஞ்சிடே நான் நீங்க மட்டும் சொல்ல போறீங்க கரங்களை தட்டி போதாது கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இந்த நாள் அவர் உன் கூட உலாவ போகிறார். சில நாட்கள் தள்ளிக்கொண்டே இருக்கு, இது எப்படி நடக்கும் இது எப்படி முடியும் என்று இல்ல, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நீங்க மட்டும் சொல்ல போறீங்க சொல்லுங்களேன். மனிதர் என்னை கைவிட்டாலும் மனம் உடைந்து நொறுங்கி விட்டாலும் சொல்லுங்களேன். அநேகர் கை விரித்திருக்கலாம், சில காரியத்திற்கு காத்து கொண்டிருக்கலாம், இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், சில வார்த்தைகளால் உன்னை உடைத்திருக்கலாம் சொல்லுங்கள. அஞ்சிடே நான் இனி யாரை கண்டு எனக்கு பயம் இல்ல. அன்பரேசுவின் பலனுள்ளதாலே அஞ்சிடே நான் அன்பரேசுவின் பலனுள்ளதாலே எதையும் செய்திடுவே நான் எதையும் எதையும் செய்திடுவேன் நான் எதையும் செய்திடுவேன் சொல்லுங்களே. சிங்கக்கூகையில் நான் எரியும் நெருப்பில் என்னை சொல்லுங்களே வாயில திறந்து அஞ்சிடே நான் அஞ்சிடேனே அன்பரேசுவின் பலனுள்ளதாலே
அன்பரேசுவின் பலனுள்ளதாலே எதையும் செய்திடுவே. நான் எதையும் செய்திடுவே. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டபம் ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 600019, லேண்ட்மார்க் கல்மண்டபம் சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:30 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226. கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.